என்னடா ஆச்சு, ஏன்டா அழுதிய? டேய் சொல்லுங்கடா, எனக்கு படபடன்னு வருதுடா. நான் என்னடா தப்பு பண்ணேன்? இல்லண்ணா, இப்ப மட்டும் இல்ல, இனிமே எப்பவுமே நாங்க எல்லாரும் அழுதிட்டு தான் இருப்போம். அதுக்கு நீங்க தான் காரணம். இப்ப சந்தோஷமா? சந்தோஷமா உங்களுக்கு? தம்பிங்களா, அழாதீங்கடா. நீங்க எழுத எனக்கும் அழுகையே வருதுடா. என்னமாமா இப்படி பண்ணிட்டீங்க? நான் என்னமா பண்ணேன்? நீங்க எதுவும் பண்ணாமே அவங்க எல்லாம் அழறாங்க. உங்களுக்கு பாசமே இல்லமா. பாருங்க, நீங்க பாட்டுக்கு எதுதோ சொல்லிட்டு இருக்காதீங்க, சும்மா இருங்க. நல்லா, அடுத்த முறை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகும்போது சொல்ற, நாங்களும் கூட வரோம். ஏன்னா நாங்களும் ஒன்ன மாதிரி தான். ராசு, புதிர் போடாம புரியுற மாதிரி சொல்லுங்கடா. சொன்ன மட்டும் என்னடா ஆக போகுது? ஒண்ணு நடக்க போறது இல்ல மாமா. நான் சொல்லட்டா? அம்மா, நீங்களாவது சொல்லுங்க தாய். யாராவது விளங்குற மாதிரி சொன்னா தான் எனக்கு புரியும். அது ஒண்ணு இல்ல மாமா. நீங்க கல்யாணம் பண்ணாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாலு பேரோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்க. தெய்வமே, இவங்க நாலு பேரோட பொண்டாட்டிங்களும் கூச்சிட்டு போயிட்டாங்க மாமா. நான் கல்யாணம் பண்ணிக்காததுனால இவனுவ நாலு பேருடைய பொண்டாட்டிகளும் இவனுவனை விட்டு போயிட்டாங்களா? ஒட்டலியே. அப்போ நாங்க போய் சொல்றோமா? டேய், பொண்டாட்டிய பறி கொடுத்து நின்னதாண்டா அவனுக்கு அந்த கஷ்டம் தெரியும். சந்தோஷமா? இப்ப சந்தோஷமா? ஹாப்பியா? இப்ப உங்களுக்கு ஹாப்பியா? ஏன்னு இப்படி பண்ணீங்க? நாங்க சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? டேய், யாரா இவன்? ஏண்டா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல, நான் பண்ணிக்கல. இதுல உங்க பொண்டாட்டிகளுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு மாமா. என்ன சம்பந்தம், என்ன இருக்கு? ஆமா, அவங்க நாலு பேரும் சேர்ந்து தானே உனக்கு கல்யாணம் பண்ண வைக்கணும்ன்றதுக்காக மகேஷை கூட்டிட்டு வந்தாங்க. ஆமா மாமா, நானும் வந்த, எனக்கு உங்க மேல காதலும் வந்துடுச்சு. உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் மாமா. ஆமா, மகேஷ கல்யாணம் பண்ண ஆசைப்பட்ட அவ தாய் மாமனே வீட்டு தாண்டா உனக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கா அவ. நீங்க மகேஷ கல்யாணம் பண்ணீங்களா, திரும்ப மகேஷ் தண்ணியில விழுந்து விழுந்து ஷூட் ஐட் பண்ணிக்குவாங்க. இவன் என்ன சொல்றான்னு தெரியலையே. ஷூட் ஐட்னா? மகேஷ் அண்ணி தற்கொலை பண்ணிப்பாங்கன்னு ஆங்கிலத்துல சொல்றாரு. நல்ல மாமா, நான் செத்துட்டா அந்த பாவம் ரேவதி அக்கா, கையல், மல்லிகா, தேன்மொழி இவங்க நாலு பேரையும் தான் சுத்தும், சுத்தி சுத்தி வரும். அதுக்கப்புறம் மல்லிகா, மல்லிகா என்னடா சொல்றீங்க? அப்ப ஒட்டுமொத்த பாவம் என்னையத்தையும் சேருமா? மாமா, நீங்க ஒண்ணு பண்ண வேண்டாம், என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும், எல்லாருமே திரும்பி வந்துருவாங்க மாமா. எருமபால் கலக்கல, கறக்கும் போதே சூடா காய்ச்சின பசும்பால் காபி. கைய கைய நேற்ற நீ காட்டி காட்டி எடுக்கிற, குடு. நீங்க சும்மா இருங்க, இதெல்லாம் சொல்ல வேண்டாமா? பாக்கெட் பால் நல்லது இல்லமா? இதான் நல்லது. ஏமா, உனக்கு செண்பகமே தேவலாம் போல இருக்கு. காபி குடிக்கவா பாக்கவா? நீ பாட்டு காமிச்சு காமிச்சு எடுத்துக்கிட்டு இருக்க, வாங்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்குமா? அம்மா சூப்பர். மாம், இது காஃபியா டீயா? மொத்த பில்டப் ஊத்திக்கிச்சா? அம்மா, இவ அழகு மாமா கூட சேர்ந்து இப்படி ஆயிட்டா, நீங்க கவலைப்படாதீங்க. ஏமா, வயித்த பசிக்குது, அதான் டிஃபன் கிஃப்ட் செஞ்சு கொடுத்தியா?
இதுவே எங்க பாண்டவரளமா இருந்திருந்தா நலபகையனர் தடபுள்ளா செஞ்சாஸ்தி இருக்கும். அம்மா எதையாவது ஒன்னு பண்ணி அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கம்மா. இந்த கல்யாணத்துல நானும் சம்பந்தப்பட்டிருக்கேன். அதுக்கு தானப்பா வந்திருக்கோம். என்னம்மா என்ன பாண்டவரளத்து மருமாளுங்க மொத்த பேரும் இங்க இருக்கீங்க? ஏன் வரக்கூடாதா? இத்தனை நாள்ல ஏன் வரலேன்னு தான் கேட்டேன். அதாச்சி காபி தண்ணி ஏதாவது ஆத்தி போயிருந்தா சூடு பண்ணி கொடுங்களே. காப்பி வேணும்னா கேளுங்க. ஆறி போய் கிடக்கா ஆட்டி போய் கிடக்கான்னு ஏன் கேக்குற? எப்போ உனக்கு சூடு இல்லாம காப்பி குடுத்திருக்கேன்? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஏன்டா வாங்கி கட்டிக்கிற? எடுத்து குடிடா. நான் சித்தப்பு வெள்ளியர்னா கொடிலாம் எப்படி இருக்கு? ஆத்தா நீ பாண்டவரத்தை விட்டு வராம இருக்கிறதே நல்லது. இப்படி வந்து அப்படி கொளுத்தி போட்டு போயிடாத தாயி. ஆமா அது என்னப்பா அது வெள்ளி அரணா கொடி? ஆமா என்னடா அரணா கொடின்னு சொன்னோன்னு இவ்வளவு வளையற? வடக்கால குளத்துல மீன் புடிச்சுட்டு இருக்காங்க. நீ வேறமா மீனுனா தொங்கும் வாங்காம வருவாரா? அதுவும் நீங்கெல்லாம் வந்திருக்கீங்க. மாமா நானும் வர்றேன். அம்மா சண்முக அண்ணனும் செண்பகமும் எப்படி இருக்காங்க? குடி நிக்கலம்மா. காசு இருந்தா குடி, இல்லைன்னா நல்ல மனுஷன். அம்மா நீங்களாம் வந்தது மாப்பிள்ளைங்களுக்கு தெரியுமா? பெரிய மாமாக்கு மட்டும் தெரியும். சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இப்படி ஏதாவது தடால் அடியா பண்ணாதான் நல்லா குழந்தைனார் சரிப்பட்டு சம்மதிப்பாரா? சம்மதிக்கலன்னா விட்டுருவாங்களா? கல்யாணம் நடக்கும். நடக்கணும். ஏன்னா நானும் அவரும் சேர்ந்து பேசின சம்பந்தம் இல்லையா? இங்க இவ்ளோ பிக்கல் புடுங்கல் கிடக்கு. நீயும் வீட்டுக்காரரும் போய் பேசின சம்பந்தம்ன்றதுக்காக மட்டும் இது நடக்கணுமா? ஆமா நானும் உங்க அப்பா சம்பந்தம் பேச தட்டி போனா எப்படி? அப்படியா? அப்ப சந்தோஷம். இரு இரு, ஓடம்பட்டிக்காரனுக்கு சண்பகத்தை கட்டி கொடுத்தது யாரா? அது ஒண்ணுதான் தப்பா போச்சு. வீமாவை பத்தி பேசணுமே பார்ட்டி கண்டுக்கிறத பாத்தீங்களா? நல்ல மாமா சமைக்கிறீங்களா? பாத்தா எப்படி தெரியுது? எப்படி தெரியுதுன்னு நான் சொல்லவா மாமா? சொல்லுங்க. பாக்க பாக்க நல்லா இருக்கு. அப்படியா? நான் பாக்க சொன்னது சமையல. ஒரு மண்ணுக்காவத என் முகத்தை இல்ல. ஆனா நான் வந்ததுல இருந்து உங்க முகத்தை தானே பாத்துட்டு இருக்கேன். ஐயோ மகேஷ், உங்க கிட்ட நான் ஒரு சரி ஒரு கேள்வி கேட்கலாம். கேளுங்க மாமா. உங்களுக்கு எனக்கு உங்களுக்கு உண்மையிலேயே சொல்லுங்க. உண்மையிலேயே கண் பார்வையில கோளாறு இருக்கு தானே? இருக்கு. இம்பட்டு கிட்ட இருந்து பார்த்து நான் அழகா தெரிஞ்சேன்னா நிச்சயமா உங்க கண் பார்வையில கோளாறு இருக்கு. உடனடியா ஒரு நல்ல கண் மருத்துவரை பார்த்து உங்க பார்வையை பரிசோதிக்கணும். என்னடா அது? ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு பக்கத்துல இருக்கு, உரசி உரைச்சிட்டு நிக்கிறேன். ரொம்ப தப்புடா. நான் எங்கடா உரசுதேன்? நான் தனியா தான் சமைச்சிட்டு இருந்தேன். அவங்க தான் வந்து பக்கத்துல நின்னாங்க. ஆக மொத்தம் உரசல் நடந்துச்சு இல்ல, அது தப்பு இல்லையா? என்னடா இது? ஏன்னா இதெல்லாம் நல்லாவா இருக்கு? தாலி கண்ணா நாங்களும் குடும்பமா இருப்போம்ல. நீங்களும் இந்த மாதிரி திருட்டுத்தனமா இல்லாம தனிப்பட்ட முறையில நிம்மதியா? டேய் என்ன அபாண்டமா பேசாதரா? எங்களை பிரிச்சு விட்டு நீங்க மட்டும் ஜாலியா இருக்கீங்க, ரொம்ப அநியாயம். என்ன நடக்காத ஒரு விஷயத்துக்கு நாளும் கிழமையும் கேட்டா நான் எப்படிடா சொல்லுவேன்? தம்பிகளுக்காக ஒரே ஒரு தாலி கட்ட மாட்டீங்களா? மாமா ஒரு தாலி கட்டின போதும் மாமா, பட்டுன்னு கட்டிடுங்க மாமா. கவலையே படாதமா, உன் கழுத்துல தாலி கண்டிப்பா ஏறும். அப்படியா மாமா? தேங்க்யூ மாமா. வணக்கம். ஆனா கட்ட போறது நான் இல்ல, உனக்காக ஒரு ராஜகுமாரன் சீக்கிரமே வருவான். தாலி கட்டுறது ஈஸினே, நான் ஆங்கிலத்துல சொல்லி தருதேன், நீங்க கட்டுறீங்களா? அட கிறுக்கு போயல. ஏண்டா தாலி கட்ட தெரியாமையாடா நான் கல்யாணம் வேண்டாங்குதே? நம்ம குடும்பத்துக்கு நான் கல்யாணம் பண்ண சரியா வராதுடா, அதனாலதான் வேண்டாங்குதே.
ஏமாமா அப்படி சொல்றீங்க? நீங்க தாலி கட்டினா நம்ம சேர்ந்து குடும்பம் நடத்தலாம்ல. அவங்களும் பொண்டாட்டிங்களோட சேர்ந்து குடும்பம் நடத்துவாங்க. நீங்களும் குடும்பம் நடத்தி பாருங்க மாமா. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுங்க, நான் எங்க வீட்டுக்கே போயிடுவேன். உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். ப்ராமிஸ் மாமா. ஏ நல்லா இலவசமா பொண்டாட்டி வருது, தாலி கட்டி ஏத்துக்கடா. என்ன விளையாடுதியா? ஏண்டா இந்த புள்ளைக்கு என்னவோ கல்யாணத்தை கடையில வாங்குற பொருள் மாதிரி சொல்லுது. வாங்கிக்கங்க, நல்லா இல்லடா திரும்பி கொடுத்துருங்கன்னு. நீனும் அதுக்கு ஆமா சாமி போடுற? ஏ மக்க போயில, இதுக்கு மேல நாங்க சும்மா இருக்க முடியாது. பாண்டவர்களத்தை எழுதி கொடுத்தாச்சு, நீ தாலி கட்டிதான் ஆகணும். இல்ல பாண்டவர்களத்தை காலி பண்ணிட்டு நாங்கெல்லாம் கிளம்பி காசிக்கு போறோம். இப்படி மாமா வசதி? அதுதானே நடக்க போகுது. தேன்மொழி காசிக்கு வர மாட்டாங்கனே, தாலிய கட்டிருக்கனே. அவருக்கு மனசும் இல்ல பாசமும் இல்லனே. பாசமே இல்ல குட்டி, அப்படி சொல்லாதரா. இனிமே உங்கள்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாதரா. கெஞ்சி நான் மட்டும் நடக்க போகுது. ராசு டேய், நீங்களே சொல்லுங்க மாமா, நான் வேண்டான்னு நினைக்கிறத வேண்டான்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கா இல்லையா எனக்கு? இருக்கட்டும், உள்ள வாங்க. குளத்து மீன் குழம்பு வாசனை அடிக்குதா? இப்பதான் கொதிக்குது, வாங்க சாப்பிட்டுட்டே பேசலாம். வேண்டாத்த, பசிய உணர்ற நிலைமையில நான் இல்ல. வேலமாமா எங்க வீட்டு மருமகள் கொஞ்சம் வெளியில வர சொல்லுங்க. ஏன் ரோட்ல வச்சு பஞ்சாயத்து பேசிட்டு இருக்க? அக்கம் பக்கத்துல பார்த்து என்ன நினைப்பாங்க? உள்ள வச்சு பேசலாம். வரமாட்டேன், எங்க வீட்டு மருமகள் வெளியில வர சொல்லுங்க. என்ன நல்ல சுந்தர பாண்டவரே, என்ன இந்த பக்கம்? என்னமா நீ மாமான்னு எம்பிட்டு அன்பா என்ன கூப்பிடுவ? இப்ப என்னடா நல்ல சுந்தர பாண்டவரே நீ பேர சொல்லி கூப்பிடுத? வயசுக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? வெங்காயம், சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா? கோவிந்தனாரே, இப்ப என்ன விஷயமா வந்தீங்க தெரிஞ்சுக்கலாமா? சீமாட்டியாரே, நீங்க இங்க வந்துட்டீங்க. உங்களை பிரிஞ்ச சோகத்துல ராசு அழக்கூட முடியாத ஒரு சோகத்துக்கு போயிட்டான். இவங்கெல்லாம் இங்க வந்துட்டதுனால என் தம்பிகள்லாம் கண்ணீர் விட்டு கதறதானு. இப்ப அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னு சாதாரணமா கேக்கல. அவனுவெல்லாம் அங்க துடிக்குதானு, அதை பார்த்து என் மன வேதனைப்படுது. வலி தாங்க முடியல. ஒரு பக்கம் மனசு வலி, இன்னொரு பக்கம் அந்த மகேஸ்வரி புள்ள வார்த்தைக்கு வார்த்தை மாமா 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 மாமான்னு கூப்பிடுறதால என் காது ரெண்டுலயும் வலி. அம்மா தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துடுங்கம்மா. தயவு செஞ்சு வந்துடுங்களா? அதுக்காகவா நாங்க இங்க வந்தோம்? நீங்க நாலு பேர் இல்லாம பாண்டவர் இல்லம் விளக்கில்லாத வீடு மாதிரி இருண்டு போய் கிடக்குது. நீங்க என்னடானா இங்கிட்டு வந்து விருந்து சாப்பிட்டு இருக்கிறீங்க? குழந்தனாரே, நாங்க ஒண்ணும் விருந்தாலியா இங்க வரல. நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சாதான் நாங்க அங்க வருவோம், இல்லன்னா வாய்ப்பே இல்ல. எங்க எல்லாரையும் மறந்துருங்க, உங்க கூட பிறந்தவங்களையும் மறந்துட சொல்லுங்க. நீங்க இப்படி தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டீ, ஆனா கூட பிறந்தவனு உங்களை மறக்க முடியாம தவிச்சு துடிக்கிறானு. யாரு கூட பிறந்தவங்க? என் கூட பிறந்தவனு. உங்க கூட பிறந்தா அப்படிதான், நல்லா அழட்டும். அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. சிம்மாட்டிகளே, தயவு செஞ்சு உங்க மனச மாத்திக்கிட்டு நம்ம வீட்டுக்கே திரும்ப வந்துருக்கமா. ஏன் மாப்பிள்ள, மகேஸ்வரியை விட நல்ல பொண்ணு கிடைப்பாளா?
தாலிய கட்டி குடும்பம் நடத்த வேண்டியதானே? ஐயோ ஐயா, நல்ல சுந்தரம், மொத்த பேரும் உங்க குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டாங்க, நீ மட்டும் அப்பா இப்படி அடம் பிடிக்கிற? ஐயா, நான் இதை எத்தனை தடவை எத்தனை விதமா திருப்பி திருப்பி சொல்றது, எனக்கு கல்யாண வாழ்க்கையில ஈடுபாடு கிடையாது, எனக்கு பிடிக்கல, எனக்கு இஷ்டம் இல்ல. மாமா, எங்களுக்கு பாண்டவர் இல்லத்துக்கு வரதுக்கு இஷ்டமே இல்ல, நீங்க போலாம். இனிமே வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல, கிளம்புங்க. கூட பிறந்த தம்பிங்களுக்கு அண்ணனுக்கு ஏதாவது நீங்க செய்யணும்னு நினைச்சா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கணும். நான் சாமி கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துக்கேன், ஒரு ஆஞ்சனேய பக்தன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. பேசிக்கிட்டு இருக்கும் போது கட்டை எடுக்கிறவ, இப்ப இதுக்கு என்னதான் முடிவு? இப்ப கேட்டீங்களே, இது கேள்வி. பலத்த சிந்தனைக்கு பிறகு இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுறதுக்கு நான் ஒரு தீர்வோட வந்திருக்கேன். என்ன? இந்த முடிவு எடுக்கிறதுக்குள்ள நான் பல மன போராட்டங்களை சந்திச்சேன், ஆனா வேற வழியே இல்ல. இந்த பிரச்சனை சுமூகமாகணும்னா அதுக்கு இதுதான் வழி, இதுதான் வழி. இப்போ மகேஸ்வரிய நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னா பாண்டவர் இல்லம் நம்ம கைய விட்டு போயிரும், அதான பிரச்சனை. வேற வழியே இல்ல. பாண்டவர் இல்லத்தை நாம மகேஸ்வரி பேருக்கு எழுதி கொடுத்துருவோம். நீங்க எல்லாரும் வந்துருங்க, நாம எல்லாரும் ஒத்துமையா ஒரே குடும்பமா வேற எங்கேயாவது ஒரு ஊர்ல போய் வாழலாம். இதுதான் உங்க முடிவா? ஆமாமா. மாற்றம் இல்லையா? ஒரு மாற்றமும் இல்ல மல்லிகா. இது வேலைக்காக நடுமண்டையிலே அடிமண்டை ரெண்டாம் முடியும். என்ன நடந்துச்சு? எதுக்கு தலதறிக்க ஓடி வந்த? என்னடா ஆச்சு? ஓ, அவங்க பின்னால வராங்கன்னு சொல்றதுக்காக முன்னால ஓடி வந்திய? அட நீ வேற, விவரம் புரியாம நானே உயிர் பொழைச்சது போதுன்னு ஓடி வந்திருக்கேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? இவன் பொண்டாட்டி மல்லிகா அந்த சில்வண்டு கட்டை எடுத்து என் மண்டையை உடைக்க வந்துட்டாரா?
ஒரு வினாடி நான் தாமதிச்சிருந்தாலும் என் நடு மண்டையில நச்சுன்னு போட்டு என் மண்டைய பூசணிக்காய பொழக்கிற மாதிரி பொழந்திருப்பாடா. எனக்குள்ள ஒரு ஓட்டப்பந்தய வீரன் ஒளிஞ்சிருக்கிறதுனால நான் ஓடி உயிர் பொழைச்சு வந்திருக்கேன். என்னது கட்டையில அடிச்சாங்களா? வாத்த தப்பு அவ அடிக்கல, அடிக்க முயற்சி பண்ண, ஆனா நான் ஒரு வினாடியில சுதாரிச்சு தப்பிச்சு ஓடி வந்துச்சேன். ஏய், பேசி கூட்டிட்டு வரணும் சொல்லிட்டு தானே போனேன். அவங்கள்ட்ட போய் நான் மகேஷ கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லியிருந்தா சத்தமே இல்லாம கூட வந்திருப்பாங்கல்ல. நீங்க ஏதாவது தப்பா பேசிருப்பீங்க, அதான் மல்லிகாவை போய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. டேய், நான் தப்பா எதுவுமே சொல்லலடா. அம்மா, நீங்க இல்லாததுனால என் அண்ணன் தம்பிகள்லாம் வாடி போய் கிடக்கானுவா. நம்ம பாண்டவர் இல்லத மகேஷுக்கே கொடுத்துடலாம், எனக்கு கல்யாணம் வேண்டவே வேண்டாம். நீங்க எல்லாரும் வந்து உங்க புருஷங்களோட இருங்க, நாம எல்லாரும் ஒரே குடும்பமா ஒத்துமையா வேற எங்கேயாவது போய் வாழலாம்னு சொன்னேன். இது ஒரு குத்தமாடா. யோ, இதுக்கு தான் போறீங்களா? இத நீங்க தான் சொல்லணுமா? எங்களுக்கு சொல்ல தெரியாதா? ஏன் அப்படி பண்ற? ஏன் அப்படி பண்ற? எங்களை வாழ விட மாட்டியா? எங்க தாலி அறுக்காம விட மாட்டியா? ஒரு தாலி கட்டி தொலைக்க வேண்டியதானே? நீ எல்லாம் அண்ணனாயா? அண்ணனாயா? கொல்லாம விட மாட்டேன். கொல்லாம விட மாட்டேன். கொல்லாம விட மாட்டேன்.